நம்பிக்கைதான் வாழ்க்கை, நம்பிக்கைதான் மூலதனம், நம்பிக்கைதான் பிடி கயிறு, நம்பிக்கைதான் ஊன்றுகோல், நம்பிக்கைதான் எல்லாமே. ஆனா உங்களுக்கு நீங்க முன்னேறிடுவீங்க அப்படின்னு நம்பிக்கை இருந்ததுன்னா தான் வரக்கூடிய ஒரு ஒரு பிரச்சனையும் படிக்கல்லா நினைச்சு அதன் படியின் மீது ஏறி ஏறி மிகப்பெரிய உயரத்தை நீங்கள் அடைஞ்சிருவீங்க. வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரூல் ஆஃப் சக்சஸ் சேனல். இந்த கதை சொல்வதற்காக உங்களுடன் இணைந்திருப்பது தீபா ராம்குமார். வாங்க கதைக்குள்ள போகலாம். மனிதனின் மனதில் உள்ள நம்பிக்கை குறித்து கீவா ஜெகநாதன் அவர்கள் எழுதிய ஒரு கதை கங்கை நதியும் பார்வதியின் கேள்வியும். அது காசி. காசில கங்கை நதி இருக்குது இல்லையா? கங்கை நதிக்கு நிறைய மக்கள் வர்றாங்க போறாங்க. அதுல எல்லாருமே அந்த கங்கை நதியில மூழ்கி எழுந்த வண்ணம் இருக்கிறாங்க. அந்த கங்கை நதியோட கரையில ஒரு சன்னியாசி உட்கார்ந்து இருக்கிறார். அவர் எல்லா நாளும் சாயங்கால நேரத்துல அங்க வர்றவங்க எல்லார்கிட்டையும் சொற்பொழிவாற்றுவார். அந்த மாதிரி அவர் சொற்பொழிவாற்றும் போது எல்லா நாளும் அவர் சொல்றாரு, இந்த கங்கையில மூழ்கி எழும்புனா நம்ம எல்லாரோட பாவங்களும் போயிடும் அப்படிங்கறதும், அது மட்டும் இல்லாம நம்ம இறந்த பின்னாடி சொர்க்கத்துக்கு போயிடலாம் அப்படிங்கறதும் நம்பிக்கை. அதனால நீங்க எல்லாருமே இங்க வந்து இருக்கிறீங்க. இறைவனை மனசார நினைச்சிட்டு இந்த நதியில மூழ்கி எந்திரிங்க. உங்க வீட்டுக்கு போங்க, உங்களோட பாவம் எல்லாம் போய் நீங்க சீக்கிரமா சொர்க்கத்துக்கு போயிருவீங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப இங்க நடக்கிற எல்லாத்தையும் கைலாயத்துல இருக்கிற பரமசிவனும் பார்வதியும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. பார்வதி பரமசிவன்கிட்ட கேக்குறாங்க, எனக்கு ஒரு சந்தேகம், தினம் தினம் லட்சக்கணக்கான பேர் இந்த கங்கையில மூழ்கிறாங்க, இந்த நதியில மூழ்கின எல்லாருமே அவங்களோட பாவம் எல்லாம் போய் நேரா சொர்க்கத்துக்கு வந்துருவாங்களே, அப்படின்னா இந்த சொர்க்கத்துல இடம் பத்தாம போயிடுமே அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு பரமசிவன் சிரிச்சுக்கிட்டே பார்வதி கிட்ட, தினம் தினம் லட்சக்கணக்கான மக்கள் இந்த கங்கையில வந்து தன்னோட பாவம் போகணும் அப்படின்னு சொல்லி கங்கையில மூழ்கி எந்திரிக்கலாம், ஆனா அவங்க அத்தனை பேரும் இந்த கங்கையில மூழ்கினா அவங்களோட பாவம் போயிரும் அப்படின்னு நம்புறாங்களா அப்படிங்கறது ரொம்ப கேள்விக்குறியான விஷயம்தான். ஏன் இப்படி எல்லார்கிட்டையும் உட்காந்து சொற்பொழிவாற்றாரே சன்னியாசி, அவரு கூட இந்த கங்கையில மூழ்கினா பாவம் போயிடும் அப்படின்னு முழுசா நம்ப மாட்டாரு. நம்பிக்கை இல்லாதவரை அவங்க ஒரு முறையில 10 முறை இந்த நதியில மூழ்கினாலும் அவங்க பாவம் போகாது. அதனால சொர்க்கம் முழுசும் நிறைஞ்சிடும் அப்படின்னு நீ பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. பார்வதிக்கு சந்தேகம் தீரல. அதை எப்படிங்க, தன்னோட பாவம் போகணும் அப்படிங்கிறதுக்காக எத்தனையோ தொலைவுல இருந்து கஷ்டப்பட்டு பிரயாணம் பண்ணி இங்க வர்றாங்க. வர்றவங்கல பாதி பேருக்கு கூடவா தன்னோட பாவம் போகும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்காது. இன்னும் பரமசிவன் கிட்ட இந்த கேள்வியை கேக்குறாங்க. உடனே பரமசிவன், இல்ல பார்வதி, உனக்கு நான் சொன்னா புரியாது, நீயும் நானும் இப்ப இந்த பூமிக்கு மாறுவேடம் போட்டுட்டு போவோம். இங்க வர்றவங்க எல்லாரும் பெரும்பாலானருக்கு தன்னுடைய பாவம் போகும் அப்படிங்கிற நம்பிக்கை பெரிதா இருக்காது, நான் உனக்கு அத ப்ரூவ் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. பார்வதியும் சரி அப்படின்னு சொல்ல ரெண்டு பேரும் கிழவன் கிழவி வேடம் எடுக்கிறாங்க. ரெண்டு பேரும் கங்கை நதிக்கரைக்கு வந்த உடனேயே வயதான கிழவர் உருவத்துல இருக்கிற சிவன் பார்வதி காதுல ஒரு ரகசியம் சொல்றாரு. சொல்லிட்டு அப்படியே அந்த தண்ணிக்குள்ள இறங்கி நடந்து போறாரு. கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் பார்த்தா ஆளையே காணாம். இப்ப வயதான பாட்டி உருவத்துல இருக்கிற பார்வதி தேம்பி தேம்பி அழ ஆரம்பிக்கிறாங்க. ஐயோ, ஆத்துக்குள்ள இறங்கின என்னோட கணவரை தண்ணி அடிச்சிட்டு போகுதே, வயதான மனுஷராச்சே, நீச்சல் கூட அவருக்கு தெரியாதே, யாராவது காப்பாற்றுங்க அப்படின்னு கதறாங்க. அந்த அம்மா இப்படி அழுறத பார்த்த உடனே அங்க கரையில உட்கார்ந்திருந்த சன்னியாசி அதை கேட்டு அந்த அம்மாவை நோக்கி வராரு. சன்னியாசி அந்த அம்மா கிட்ட வந்து, எந்த பக்கம் உங்களோட கணவர் போனார் அம்மா, நீங்க அழுகாதீங்க, எனக்கு நீச்சல் தெரியும், நான் போய் உங்க கணவரை காப்பாத்திட்டு வரேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த வயதான அம்மா சொல்றாங்க, நீங்க உதவி செய்றேன்னு சொல்றதுக்கு ரொம்ப பெரிய நன்றி, ஆனா இதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு, என்னோட கணவர் பெரிய சிவபக்தர், தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் ரொம்ப நியாயமா நடந்துகிட்டாரு, அதனால இந்த உலகத்துல எந்த பாவமும் செய்யாத ஒருத்தரால மட்டும்தான் அவரை தொடவே முடியும், மீறி பாவம் செஞ்சவங்க யாராவது தொட்டாங்க அப்படின்னா அந்த இடத்திலேயே அவங்க எரிஞ்சு பஸ்மம் ஆயிருவாங்க, அதனால தான் யோசிக்கிறேன் அப்படின்னு அந்த அம்மா சொல்றாங்க. இதை கேட்ட உடனே அந்த ஞானிக்கு யோசனையா போச்சு, நம்ம ஏதாவது பாவம் பண்ணியிருக்கோமா, ஒருவேளை சொல்லால செயலால பாவம் பண்ணியிருக்கோமா, அதனால நம்ம அதை மறந்துட்டு அந்த கிழவரை காப்பாற்ற போய் நம்ம தொட்டோம் அப்படின்னா நம்ம உயிருக்கே ஆபத்தாயிருமா, இத்தனை பேர் மத்தியில நம்மளைய பத்தி என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற நினைப்பு அவருக்கு. இப்ப அந்த அம்மா மறுபடியும் சத்தம் போட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஆத்தங்கரையில இருக்கிற நிறைய பேருக்கு அந்த அம்மா கத்துறது கேக்குது. ஆனாலும் இந்த அம்மா இந்த கண்டிஷனை சொன்ன உடனேயே அவங்கள யாரும் அந்த முதியவரை காப்பாத்துறதுக்கு முன் வரல. இப்படி இந்த அம்மா பெருங்குரல் எடுத்து அழும்போது ஆத்தங்கரையில நிக்கிறவங்களை எல்லாரையும் தாண்டி தொலை தூரத்துல
அவங்க அழுக சத்தம் கேக்குது. அதுல ஒருத்தர் அங்கிருந்த வெட்டியான். அந்த வெட்டியனோட காதுக்கு இந்த அம்மாவோட குரல் கேக்குது. வேகமா வந்து என்னமா பிரச்சனை அப்படின்னு கேக்குறாரு. அந்த அம்மா எல்லார்கிட்டதையும் சொன்னதான் அந்த வெட்டியாங்கிட்டையும் சொல்றாங்க. என்னோட கணவரை பாவமே செய்யாத ஒருத்தாரால்தான் காப்பாத்த முடியும் அப்படின்னு உடனே அந்த வெட்டியான் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாக்குறாரு. இங்க பாருமா, நான் இதுவரைக்கும் பாவம் செஞ்சேனா செய்யலையா அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனா இந்த சன்னியாசி டெய்லி சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு, இந்த கங்கை நதியில மூழ்கி எந்திரிச்சா எல்லாரோட பாவமும் போயிடும் அப்படின்னு. அதனால நானு முதல்ல இந்த கங்கை நதியில ஒரு மூழ்கு மூழ்கிறேன், அதுக்கப்புறம் நான் உன்னோட கணவனை காப்பாத்திட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அந்த கங்கை நதிக்குள்ள ஒரு மூழ்கு மூழ்கிட்டு வேகமா அந்த கிழவர் எந்த திசையில போனாரோ அந்த திசையில நீச்சல் அடிச்சுட்டு போய் ஒரு சில நிமிடத்துல அந்த கிழவரை காப்பாற்றி கொண்டு வந்துடுறாங்க. கிழவர் கரைக்கு வந்த உடனே அந்த கிழவர் சிவபெருமனாகவும் அந்த முதிர்ந்த கிழவி பார்வதியாகவும் மாறி காட்சி தராங்க. அப்ப சிவபெருமான் பார்வதி கிட்ட சொல்றாரு, நான் தான் உங்ககிட்ட சொன்னேனே, எத்தனை பேரு வேணாலும் இங்க வரலாம், எத்தனை தடவை வேணாலும் இந்த கங்கையில மூழ்கி எந்திரிக்கலாம், ஆனா யார் ஒருத்தருக்கு இந்த கங்கையில மூழ்கினா தன்னோட பாவம் போகும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குதோ அவங்க மட்டும்தான் சொர்க்கத்துக்கு வருவாங்க. நம்பிக்கை இல்லாம என்ன செயல் செய்தாலும் அதுல எந்த ஒரு பலனும் கிடையாது அப்படின்னு அன்னைக்கு பார்வதியும் பரமசிவன் சொன்னதை ஒத்துக்கிட்டாங்க. இந்த கதையில வந்த மாதிரி தான் நம்மள பலரும் பல நேரத்துல இறைவன் கிட்ட உட்கார்ந்து பிரார்த்தனை பண்றோம், பல சொற்பொழிவுகள் கேட்கிறோம், மோட்டிவேஷன் ஸ்டோரிஸ் கேட்கிறோம், புத்தகங்கள் படிக்கிறோம். ஆனா எந்த அளவு நம்பிக்கையோட இதெல்லாம் நம்ம செய்யறோம் அப்படிங்கிறது தான் நம்ம வாழ்க்கையோட முன்னேற்றத்தை தீர்மானிக்கும். என்னோட வாழ்க்கை நல்லபடியா அமையும், என்னோட தொழில் நல்லபடியா அமையும், என்னோட வேலை நல்லபடியா அமையும், என்னோட மொத்த முன்னேற்றமும் நல்லபடியா அமையும் அப்படிங்கிற நம்பிக்கையில இருக்கிறவங்க நிச்சயமா வாழ்க்கையில முன்னேறுவாங்க. சரி, நம்பிக்கை வச்சுட்டா பிரச்சனை வராதா அப்படின்னு நீங்க கேக்குறீங்களா? கண்டிப்பா பிரச்சனை அப்படிங்கிறது எல்லாரோட வாழ்க்கையிலையும் வர்றதுதான். ஆனா நம்பிக்கை இருக்கிறவங்களால வரக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனையும் படிக்கல்லா மிதிச்சு அது மேல ஏறி மிகப்பெரிய உயரத்தை அடைய முடியும். மறுபடியும் ஒரு முறை உங்களோட நம்பிக்கையை பற்றி யோசிச்சு பாருங்க. போதுமான நம்பிக்கை உங்ககிட்ட இருக்கா? நீங்க எதை செஞ்சாலும் நம்பிக்கையோட தான் செய்றீங்களா? பிரச்சனைகள் வரும்போது அந்த நம்பிக்கை உங்களை கைகள்ல தாங்கி பிடிச்சிருக்கிறீங்களா அப்படின்னு யோசிச்சு பாருங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லி இந்த கதையை முடிச்சுக்கிறேன். இந்த கதை உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். இதே மாதிரியான இன்னொரு நல்ல வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ரூல் ஆஃப் சக்சஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு முறை சொல்றேன், நம்பிக்கைதான் வாழ்க்கை, நம்பிக்கைதான் மூலதனம், நம்பிக்கைதான் பிடி கயிறு, நம்பிக்கைதான் ஊன்றுகோல், நம்பிக்கைதான் எல்லாமே. தேங்க்யூ யூனிவர்ஸ்.